ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவல் என பெயரிடுவர் அல்லூர் மத்தேயு எழுதியபடி தூய நாச்செய்தி முதலாவது அதிகாரம் வசனங்கள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ஐந்து ஈராக மத்தேயு நற்செய்தி முதலாவது அதிகாரம் வசனங்கள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ஐந்து வரை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் ஜோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி ஜோசேப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஜேசு என பெயரிடுவேர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உதைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் ஜோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் மரியா மகனை பெற்றெடுக்கும் வரை ஜோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை ஜோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார் இது வாழ்வதரும் நம் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் நற்செய்தே யசுவிலே பிரியமுள்ள அன்பு நெஞ்சங்களே அண்மையிலே முகநூல் புத்தகத்திலே ஃபேஸ்புக்கிலே ஒரு அழகான ஒரு படத்தை பார்த்தேன் அந்த படம் பேசியது அதிலே அந்த படத்திலே என்ன போடப்பட்டிருந்தது என்று சொன்னால் விமானத்திற்குள்ளே அந்த விமானம் முழுவதுமாக பயணிகள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் அது முதலாவது படத்திலும் அதற்கு கீழே ஆலயம் வெறுமையாக்கப்பட்டிருப்பதையும் அவர்கள் போட்டிருந்தார்கள் இதனுடைய அர்த்தம் என்ன என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் உயிருக்காக பலர் போராடிக்கொண்டு வைத்தியசாலையிலே இருக்கின்றார்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பல ஊழியர்கள் வைத்தியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டை நாட்டினுடைய பொருளாதாரத்தை வீழ்ந்து விடாமல் தாங்கி பிடித்து கொண்டிருக்க பல தலைவர்கள் முயன்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு சிலர் இந்த நேரலையின் ஊடாக இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் எதுவாக இருந்தாலும் அன்னை மரியாவினுடைய ஆசிரியர் அனைத்து மக்களுக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகின்றோம் அன்பார்ந்தவர்களே இன்று நாங்கள் அன்னை மரியால் என்றும் கன்னி என்கின்ற அழகான கருப்பொருளை சிந்திக்கின்றோம் தியானிக்கின்றோம் அன்னைமரியால் எப்பொழுதும் கன்னி இந்த எப்பொழுதும் என்கின்ற இந்த ஒரு வார்த்தை பல விடயங்களை உள்ளடக்குகின்றது எப்பொழுதும் அவள் கன்னியாயிருக்கின்றாள் இதை ஒரு கோட்பாடாக பிரகடனப்படுத்தினார்கள் நேற்று நான் ஒரு அழகான வரலாறு சொன்னேன் இன்றைக்கு நான் அந்த வரலாறை சொல்லவில்லை இந்த அன்னிமரியால் எப்பொழுதும் கன்னி லத்தின் மொழியிலே சொல்வார்கள் இதனுடைய இந்த கோட்பாட்டை அவர்கள் எப்படி வரைவிலக்கணப்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் அந்த பார்த்தும் மொழியிலே மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் கிறிஸ்துவை தன்னுடைய திரு வயிற்றிலே தாங்குவதற்கு முன்பும் அவள் கன்னி கிறிஸ்துவை அவள் தன்னுடைய உதாரத்திலே தாங்குகின்ற பொழுதும் அவள் கன்னி கிறிஸ்துவை பெற்றெடுத்த பிறகும் அவள் கன்னி அந்த பார்த்தும் இன் பார்த்து பார்த்தும் அவள் ஜேசுவை பெற்றெடுத்த பிறகு எப்படி கன்னியாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது இதை பல பேதகங்களூடாக கடந்து வந்த திருச்சபையினுடைய வரலாற்றிலே நாங்கள் படிக்கின்றோம் கிறிஸ்துவை தாங்கும் போது கண்ணியாக இருக்கின்றால் கிறிஸ்துவை பெற்றெடுத்த பிறகும் அவள் கண்ணியாக எப்படி இருக்க முடியும் என்கின்ற இந்த கேள்வியை நாங்கள் கேட்கின்ற பொழுது புனித தோமஸ் அக்வாயஸ் மிக அழகாக விவரிக்கின்றார் உடலுக்குள்ளே அவள் வயிற்றிலே இருப்பது இவ்வுலகை சார்ந்த மாமிசம் அல்லது உடல் அல்ல அன்னிமரியாவினுடைய உடலுக்குள்ளே இவ்வுலகை சார்ந்த உடல் இருக்க முடியாது அது தெய்வீகமானது என்று விவரிக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இதனால் தான் அவள் ஜேசுவை தன் திருவயிற்றிலே சுமந்த பொழுதும் கூட கன்னியாய் இருந்தால் கிறிஸ்துவை பெற்றெடுத்த பொழுதும் அவள் கன்னியா இருந்தாள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் அன்னை மரியாவினுடைய மிக பழமையான மன்றாட்டு மாலை இருக்கின்றது இதை லொரெத்தோ மன்றாட்டு மாலை என்று சொல்றோம் நாங்கள் வளமையாக இந்த மன்றாட்டு மாலையை எங்களுடைய இல்லங்களிலும் எங்களுடைய ஆலயங்களிலும் நாங்கள் சொல்வது வளமை இதிலே நான்கு புகழுரைகள் இருக்கின்றன மிக முக்கியமான இன்றைய சிந்தனைகளோடு பயணிக்கின்ற நான்கு புகழ் இருக்கின்றன முதலாவது அன்னைமரியால் மகா பரிசுத்த மாதாவே அத்தியந்த விரக்தியாய் இருக்கின்ற மாதாவே பழுதற்ற கண்ணியாய் இருக்கின்ற மாதாவே கன்னி தூய்மை கெடாத மாதாவே என்று சொல்லி நாங்கள் இந்த புகழுரையை அடிக்கடி சொல்லுவோம் மகா பரிசுத்த மாதாவே அத்தியந்த விரக்தியாய் இருக்கின்ற மாதாவே கன்னி தூய்மை கெடாத மாதாவே பழுதற்ற கன்னியாய் இருக்கின்ற மாதாவே என்று சொல்லுவோம் அன்மாந்தவர்களே இந்த நான்குமே அன்னை ஒரு கன்னியாக எங்களுக்கு காட்டுகின்றது மாசு இல்லாமல் இருக்கின்ற ஒரு தாய் அந்த தூய்மையை கெடாமல் இறுதி வரைக்கும் பாதுகாத்த தாய் என்று சொல்லி இந்த கோட்பாடும் இந்த மன்றாட்டு மாலையின் நூடாகவும் எங்களுக்கு அன்னையாம் திருச்சபை பல விளக்கங்களை தருகின்றது அன்னைமரியாவை அன்னைமரியால் கிறிஸ்துவை பெற்றெடுத்த பிறகும் கூட அவள் கன்னியாக இருந்தாள் என்று சொன்னால் அவள் கடவுளின் தாய் என்று சொல்லலாம் அவள் எப்பொழுதும் கன்னி என்று சொல்லலாம் இந்த இரண்டு விடயங்களும் எங்களுடைய அறிவுக்கு எட்டாதவையாக இருக்கின்றது இந்த இரண்டு விடயங்களும் விஞ்ஞானத்திற்கு முரணானதாக இருக்கின்றது இந்த இரண்டு விடயங்களும் மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது ஒரே நேரத்தில் தாயாகவும் ஒரே நேரத்தில் கன்னியாகவும் எப்படி இருக்க முடியும் சிந்தித்து பார்ப்போம் ஆனால் அன்னை மறியால் அவள் எப்பொழுதும் கண்ணி என்று சொன்னால் அவள் தாயாகவும் கண்ணியாகவும் இருக்கின்றால் இது உண்மை இதை மறக்க முடியாது இதை மறக்கவும் முடியாது அன்னை அன்னை பெற்ற இந்த பேச்சை குறித்து திருச்சபையானவள் அவளை சொல்லுவா பழுதற்ற கண்ணியாய் இருக்கின்ற மாதாவே பழுதற்ற கண்ணியாய் இருக்கின்ற மாதாவே என்று சொன்னால் அவளினுடைய அந்த கன்னிமை எப்பொழுதும் இருந்தது கன்னி தூய்மை கெடாத மாதாவை என்று சொல்வார் அவளினுடைய அந்த பிரமாணிக்கமான வாழ்வை குறித்து தான் இந்த திருச்சபை அவளை கன்னி தூய்மை கெடாத மாதாவை என்று சொல்லுகின்றது அவளை ஒரு நிலையிலே உயர்த்தி வைத்திருக்கின்றது இந்த அன்னையாம் திருச்சபை என்று சொல்லலாம் புனித ஜெரோம் அவர்கள் இந்த விடயத்தை குறித்து அழகான ஒரு விடயத்தை சொல்வார் அவள் எப்பொழுதும் கண்ணிதான் அத்தோடு அவள் நித்தியத்திற்கும் கண்ணியாக இருக்கின்றாள் அவள் எப்பொழுதும் கண்ணி எவ வேர்ஜின் ஆனால் அதோடு சேர்ந்து அவள் நித்தியத்திற்கும் கண்ணியாக இருக்கின்றாள் என்று சொன்னால் அவள் என்று சொல்லலாம் அவள் எப்பொழுதும் கண்ணி நித்தியத்திற்கும் கண்ணி இந்த உலகம் தன்னுடைய இறுதி நாளை சந்திக்கும் வரைக்கும் அன்னை மறியால் கண்ணியாகவே இருப்பாள் என்று சொல்லுகின்றார் மிகவும் அழகான ஒரு விடயம் இன்னுமொரு புனிதர் சொல்லுவார் ஜேசுவை பெற்றெடுத்ததால் அவளினுடைய கன்னிமை அதிகரித்தது என்று சொல்லலாம் அவள் ஜேசுவை எப்பொழுது பெற்றெடுத்தாலோ அன்றுதான் அவளினுடைய கன்னிமை இந்த உலகத்துக்கு தெரிந்தது ஜேசு இறைவன் இந்த கடவுளை அவள் பெற்றெடுக்கின்றால் பெற்றெடுக்கின்ற பொழுதும் கூட அவளினுடைய கண்ணிமை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்வதில் நாங்கள் தயங்கக்கூடாது அன்பானவர்களே கற்பு என்பது வேறு கன்னிமை என்பது வேறு இதை அழகாக நாங்கள் புரிந்து கொள்வோம் கற்புடி என்று சொல்வார்கள் கன்னிமை என்பது வேர்ஜினி என்று சொல்வார்கள் கற்பு என்பது இறைவனுக்கு பிரியமானது பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கற்பை அனுசரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கடமை இருக்கின்றது எல்லோருமே கற்புடையவர்களாக பிறக்கின்றோம் இந்த கற்பை கலங்காமல் பாதுகாக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாகவும் உரிமையாகவும் இருக்கின்றது அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தாலும் அவர்கள் இதை பின்பற்ற வேண்டும் இது உலக நியதி மாத்திரமல்ல இறைவன் தருகின்ற ஒரு கட்டளை இளைஞனாக இருக்கலாம் யுவதியாக இருக்கலாம் முதியவராக இருக்கலாம் திருமணம் முடித்தவராக இருக்கலாம் அல்லது துறவர வாழ்க்கையை மேற்கொண்டவராக இருக்கலாம் கற்பை கலங்காமல் கலங்கப்படுத்தாமல் வேண்டும் இது அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் கண்ணிமைச்சி என்பது கற்பு நிறை வாழ்வுக்கு காவலராக துளங்க வேண்டும் இந்த குருக்கள் என்று சொல்லி அவர்களினுடைய குறுப்பட்டத்திலே அழகான ஒரு பாடல் வரி எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது கற்பிற்கு காவலர்கள் காவலர்களாக குருக்கள் திகழ வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் இந்த கன்னிமை என்பது உன்னதமானது கற்பும் இதிலே கலந்திருப்பதனால் இது மேன்மை அடைகின்றது என்று சொல்லலாம் கன்னிமையோடு வாழ்வது என்பது ஒரு தியாகம் வீரம் பொருந்திய ஒரு செயல் இறையருள் இல்லாமல் இதை வாழ முடியாது அதாவது கன்னிமை என்பது திருமணம் முடிக்காமல் ஆண் அல்லது பெண் இந்த இருவருக்கும் இடையே இருக்கின்ற அந்த உன்னதமான உறவில் இருந்து விடுபட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்வை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கின்ற வாழ்வுதான் இந்த கன்னிமை பொருந்திய வாழ்வு என்று சொல்லலாம் இறைவனே வாழ்வு என்று எல்லா இன்பங்களையும் துறந்து வாழ்வதுதான் கன்னிமைக்கு பொருத்தமாகின்றது அன்பாந்தவர்களே இந்த விடயத்திலே அன்னை மரியாலை பற்றி சிந்தித்து பார்ப்போம் அன்னை மரியால் சொல்வாள் நான் கணவனை அறியேன் நான் ஒரு கண்ணி ஆயிற்றே என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு அதிசயம் நடக்கின்றது ஆண் மகனினுடைய விருப்பம் இல்லாமல் தூய ஆவியினால் அவள் கருத்தரித்ததினால் அவள் கண்ணிமை மாசுபடவில்லை இது மிக மிக அழகான ஒரு விடயம் நான் கணவனை அறியேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவள் கன்னியாக இருக்கின்றாள் ஆனால் தூய ஆவியினால் அவள் கருவாகின்ற பொழுது அங்கே அவள் தூய ஆவியின் அந்த தூய்மையை பெறுகின்ற பொழுதும் கூட அவளினுடைய கன்னிமை மாசுபடாமல் இருக்கின்றது ஒரு தாய் கருத்தரித்து குழந்தையை பெறுகின்ற பொழுது அவள் கண்ணிமையை இழந்து விடுகின்றாள் இது எங்களுக்கு தெரிந்தது இதனால் அன்னிமரியால் கிறிஸ்துவை பெற்றெடுக்கின்ற பொழுது அவள் தாயாகவும் இருக்கிறாள் கன்னியாகவும் இருக்கின்றாள் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே அவள் கற்பு நிறைந்தவளாகவும் இருக்கின்றாள் கன்னிமை பொருந்தியவளாகவும் இருக்கின்றாள் என்று சொன்னால் இது முரண்பாடான ஒரு கருத்தாக இருக்கின்றது ஆனால் அது உண்மை அவள் தாயாகவும் இருக்கின்றாள் கன்னியாகவும் இருக்கின்றாள் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே இது இறைவன் கொடுத்த ஒரு அழகான வரம் என்று சொல்லலாம் இதனால் தான் நாங்கள் அன்னி மரியாலை கன்னி தாய் என்கின்ற பதத்திலே அவளை அழைக்கின்றோம் அவள் கிறிஸ்துவை பெற்றெடுத்தாலும் அவள் தாயாக இருக்கின்றாள் கன்னியாக இருக்கின்றாள் இதுதான் உண்மை இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை பற்றி சிந்தித்து பார்ப்போம் எங்களுடைய வாழ்வு எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இந்த கற்பை கன்னிமையை எப்படி பாதுகாக்கின்றோம் இறைவன் கொடுத்த இந்த அழகான மேன்மையான இந்த கொடையை கலங்காமல் பாதுகாக்கின்றோமா என்பதை பற்றி சிந்தித்து பார்ப்போம் நான் தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன் கடவுள் தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் மனிதனை படைத்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதனுக்குள்ளே அவர் ஒரு மேன்மையான ஒரு அழகான கொடையை கொடுக்கின்றார் அது என்ன அந்த கற்பு இந்த கற்பை நாம் இறைவனுக்கு பரிசாக கொடுப்பதுதான் எங்களுடைய ஒரு கடமையாகின்றது திருமணம் முடித்தவன் கூட முடித்தவள் கூட இந்த கற்பை அவள் அவன் இறைவனுக்கு காணிக்கையாக்க வேண்டும் இதை அன்னை மரியாதங்களுக்கு காட்டி நிற்கின்றாள் அந்த மேன்மையான உன்னதமான கொடையை அவள் எவ்வாறு இறைவனின் திட்டத்திற்கு கொடுத்தாளோ என்று எங்களுடைய வாழ்விலும் இதை பற்றி சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் அன்பாந்தவர்களே எங்களுடைய உணர்வுகள் மாறுபடுகின்றது எங்களுடைய உணர்வுகள் மாற்றப்படுகின்றது பல சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் மாறுகின்றோம் எங்களுடைய சிந்தனைகள் மாறுகின்றது எங்களுடைய எண்ணங்கள் மாறுகின்றது நாங்கள் சிந்திப்பது நாங்கள் செயல்படுவது நாங்கள் உணர்ந்து கொள்வது எல்லாம் பல வேளைகளிலே முரண்பாடானதாய் மாறுகின்றது அநேகமானவர்கள் எதிர்மறையாகவே சிந்திக்கின்றார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எதிர்மறையாகவே இருக்கின்றது இந்த நாட்களிலே இந்த கொரோனா தொற்று நோயினால் பலர் மனநோக்கி ஆளாகி இருக்கின்றார்கள் உடல் நலம் அவர்களுடைய உடல் நலம் குன்று இருந்தாலும் அவர்கள் மனநோயினால் உளநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது வைத்தியர்கள் எங்களுக்கு அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு செய்தியாக மாறிவிடுகின்றது எதற்கெடுத்தாலும் கோபம் யாரை பார்த்தாலும் பொறாமை யார் எப்படி இருந்தாலும் ஒரு எரிச்சல் மற்றவர்கள் நன்றாக வாழக்கூடாது என்று பலரினுடைய வாழ்வை சின்ன மாக்கின்ற ஒரு உணர்வு எது நடந்தாலும் ஒரு அலட்சிய போக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு அறைக்குள்ளே முடங்கி வைத்திருக்கின்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் வளர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் கூட இந்த எண்ணங்கள் இந்த சிந்தனைகள் இந்த செயற்பாடுகள் எல்லாம் எங்களை சிறுமைப்படுத்துகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் சிந்தனைகளிலே குழப்பம் சீரற்ற நிலை எண்ணங்கள் தவறானவை ஒருவரை எச்சியோடு பார்க்கின்ற எண்ணங்கள் தவறானவை இந்த எண்ணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது நான் தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன் இந்த உலகம் கற்பை இழந்து தவிக்கின்றது அடையாளங்கள் மாறிவிட்டது காரணம் என்ன எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் இதற்கு காரணமாக இருக்கின்றது நான் மற்றவரை பார்க்கின்ற பொழுது எதை உணர்கின்றேன் நான் மற்றவரோடு பேசுகின்ற பொழுது என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது நான் எதை கேட்க விரும்புகின்றேன் என்னுடைய சிந்தனைகள் எதை நோக்கி பயணிக்கின்றது என்னுடைய உணர்வுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த உணர்வுகளோடு நான் எப்படி கையாளுகின்றேன் என்பது மிக மிக அவசியமாகின்றது இந்த நேரத்தில் இதை பற்றி நாங்கள் ஆழமாக அழகாக சிந்திக்க வேண்டும் பல ஆலயங்களிலே அதிகாலைகளிலே மூவலை சபத்தை போடுவார்கள் அந்த மூவலை சபத்தை கேட்டுத்தான் பலர் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய நாள் அந்த செயல்பாட்டை ஆரம்பிப்பார்கள் அந்த மூவலை சபம் ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு மங்களம் சொல்ல இந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது மிகவும் இருக்கும் பல இந்து ஆலயங்களிலே சுப்ரவாதம் போடுவார்கள் சில பௌத்த பௌத்த சமயங்கள் விகாரைகளிலே பிரிது ஓதுவார்கள் அழகாக இருக்கும் கேட்க அந்த அந்த ராகத்தை அந்த சிவங்களை அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை கேட்கின்ற பொழுது அழகாக இருக்கும் எங்களுடைய சிந்தனைகளை எங்களுடைய கற்பனா சக்திகளை இந்த செபங்கள் எங்கேயோ கொன்றுவிடும் பலர் சொல்லுவார்கள் நான் அதிகாலையில் அதிகாலை ஒன்பது மணிக்கு தான் எலும்புவேன் நான் அதிகாலையில் எழும்புவேன் நான் ஒன்பது மணிக்கு தான் எழும்புவேன் அவர்கள் ஒன்பது மணிக்கு எழும்பி என்ன செய்வார்களோ தெரியாது இந்த கொரோனா வேலையில நிறைய பெற்றோர்மார் பத்து மணி மட்டும் படுக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் பத்து மணி மட்டும் படுக்கிறாங்க கேட்டா ஒரு வேலையுமே இல்லை ஒன்றுமே இல்லை வீட்டில் படிக்கிறதா வேலைக்கு போறதா சமைக்கிறதா எதுவுமே இல்லை ஒரு கோல் அடித்தா சாப்பாடு வீட்டே வந்துடும் அதிகாலை பத்து மணி மட்டும் அவர்கள் படுப்பார்கள் என்ன செய்வது வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறார்கள் படிப்பில்லை விளையாட்டில்லை கோவில் இல்லை இல்லை கொண்டாட்டம் இல்லை ஆளுகை பெருநாட்கள் இல்லை கல்யாணங்கள் இல்லை எதுவுமே இல்லை வீட்டிலே முடங்கி 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 போயிருக்கிறோம் முடக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லி அரசாங்கம் தருகின்ற நிவாரணப் பொருட்களை எங்களுடைய வீடுகளிலே வாங்கி அவற்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த கொள்ளை நோயினால் மக்கள் பாதிக்கப்பட்டு இறந்து கொண்டிருப்பது ஒரு விதம் ஒரு பக்கம் இதனால் எங்களுடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதும் இன்னொரு விதத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மாறிவிடும் இந்த உலகத்திலே ஆளுக்கொரு வேஷம் போடுகிறான் மனிதன் நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசி நிம்மதியாக வாழலாம் என நினைத்து விடுகிறான் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இது நீடிக்கப் போகிறது ஏமாற்றி வாழுகின்ற வாழ்க்கை நிலைக்கும் என்று நினைக்கிறாயா என்று ஒரு கவிஞன் பாடுகிறான் அன்பாந்தவர்களே நாம் கேட்பவை நல்லவையாக இருந்தால் நாம் பேசுபவை நல்ல வார்த்தைகளாக இருந்தால் எங்களுடைய சிந்தனை மாறும் எங்களுடைய உணர்வுகள் மாறும் இவை நல்ல விழுமியங்களை எங்களுக்கு கற்றுத்தரும் விழுமியங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்தும் நல்ல விழுமியங்கள் எங்களுடைய கற்பை பாதுகாக்கும் இதைத்தான் நான் சொல்ல வரேன் நல்ல விழுமியங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல செயற்பாடுகள் கற்பை கலங்கம் இல்லாமல் பாதுகாக்கும் அவள் வாழ்த்துகிறாள் நல்ல வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த குழந்தை வகையால் பெருமகிழ்ச்சியால் துள்ளியது நல்ல வார்த்தை நல்ல மனதிலே இருந்து வரும் நல்ல மனதிலே நல்ல செயற்பாடுகள் இருக்கும் இட்ஸ் வைப்ரேஷன் அன்னை ஒருவரை சந்திக்கின்ற பொழுது அங்கே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது இன்று என்னுடைய வாழ்விலே இந்த நல்ல விடயங்கள் நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் செயற்பாடுகளை நான் சம்பாதிக்கின்ற பொழுது விழுமியங்களாக மாறுகின்றது இந்த விழுமியங்கள் ஆசிர்வாதங்களாக மாறுகின்றது இந்த ஆசீர்வாதம் என்று சொல்வார்கள் லத்தீன் மொழியிலே தும் அதாவது நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை ஆசிர்வாதங்களாக மாறுகின்றது நல்ல வார்த்தை ஆசிர்வாதங்களாக மாறுகின்ற பொழுது இந்த ஆசிர்வாதங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு பல வழிகளை காட்டுகின்றது மரியாவின் வார்த்தை ஒரு சர்வ சாதாரண வார்த்தையாக இருந்திருக்க முடியாது அது ஒரு தூய்மையான வார்த்தை வாழ்வு கொடுக்க வல்ல ஒரு வார்த்தை ஆசீர்வாதம் கொண்ட வார்த்தை கற்புக்கு நிகரான வார்த்தை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் என்பாந்தவர்களை இறைவனினுடைய வார்த்தை அன்னை மரியாவின் வயிற்றில் குடிகொண்டது உருக்கொண்டது அன்னை அன்னைமறிதான் இறைவனை உலகிற்கு காட்டினாள் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளையை கரமேந்தி இந்த உலகிற்கு எண்பிக்கின்ற பொழுது அன்னையினுடைய கற்பும் அன்னையினுடைய கண்ணிமையும் அவளினுடைய தூய்மையும் அங்கே பிரதிபலிக்க வேண்டும் உண்மையான கற்புக்கும் உண்மையான கண்ணிமைக்கும் அதி சிறந்த உதாரணமாக ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தாயும் தந்தையும் பிள்ளைகளும் மிளிர வேண்டும் இந்த சமுதாயம் இவ்வாறு உருவாகுமா இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் என்ன நடந்தாலும் அவளினுடைய ஆசிர்வாதம் வீட்டிலே தங்கும் அன்பாந்தவர்களே எங்களுடைய உள்ளத்திலே தங்கும் ஆகவே இன்று நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் அன்னை மரியாளினுடைய இந்த பெருநாளை கொண்டாடுகின்ற பொழுது இந்த பெருநாளை கொண்டாட எங்களை ஆயத்தம் செய்கின்ற பொழுது அவளினுடைய ஆசிர்வாதம் அவளினுடைய நல்ல வார்த்தை நல்ல ஆசீர் எங்களுடைய குடும்பங்களிலே தொடர்ந்தும் தங்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன்